உண்மைதான்னு ஏன் சொல்ற தெரியல. தக் லைஃப் வரைக்கும் அது நீடிச்சுட்டு இருக்குன்னு வச்சுங்க. எப்படி தக் லைஃப்ல ஒரு ஃபைட் சீனா சரி, அதுல வந்து மூக்குல ஒரு குத்து விடும் போல இருக்கு கமலுக்கு. சரி, அப்ப அடுத்த சீன்ல மூக்கு வீங்கி இருக்கணும்ல. இவ மணிரத்னம் என்ன பண்ணிட்டாரா, சார் இந்த மூக்கு வீங்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு வந்துருங்கன்றாரா. சரி, இப்ப கமலே என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த பக்கம் குத்துனா இந்த பக்கம் தானே வீங்கும். அப்ப அதுக்காக வந்து கரெக்டா ஒரு இரும்பு ராடு ஒண்ணு அவரே செய்ய சொல்லிருக்காரு. சரி, செய்ய சொல்லி எப்படி இருக்கணும் என்னங்கிற பக்குவம் எல்லாம் சொல்லி அதை வாங்கி மூக்குள்ள சொல்லிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அப்படியே இருந்திருக்கிறாங்க, மூக்கு அப்படி புடைச்சிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் சாயங்காலமா பார்த்தா அப்படியே கைட்டுறாரு மூக்குத்தி கை. பலருக்கும் பெரிய வியப்பான், ஒரு பெரிய இவ்வளவு பெரிய டெடிகேஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஆனா கமல்ஹாசன் இந்த தமிழ் சினிமா எல்லாம் பாக்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவை தொடர்ந்து பாத்துருந்தா இந்த வேலையை அவர் பாத்துருக்க மாட்டாரு. இப்ப தமிழ் சினிமால பெரிய இரும்பு ராடால வந்து ஒருத்தரை போட்டு அடி அடினு அடிப்பாங்க, ஒரு ரத்தம் கூட வராது. அப்படி இருக்கும் போது ஒரு குத்துக்கே மூக்கு வீங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த பெரிய விஷயம் தான்.